மக்களே வணக்கம். நான் தான் உங்களோட ஷெஃப் சுரேஷ். இன்னைக்கு என்னங்க பண்ணலாம், கடாய் மசாலா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த தடுக்கா மசாலானவங்க கடாய் மசாலானவங்க பேசிக்கான ஒரு மசாலாங்க. இதை வச்சு நீங்கள் நாட்டுக்கோழி வறுவலாக இருக்கட்டும், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஏன் பிரியாணி கூட பண்ணலாம். இந்த ஒரு கிரேவி வச்சு நீங்கள் ஒரு 200-300 டிஷ்ஷே பண்ணலாம். பெரிய விஷயமானு சொல்லுங்கள். இதுதான் ரெஸ்டாரண்ட்டோட மெயினான ஒரு மசாலா. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப், ஒரு 3-4 ஸ்டெப்பே இதை முடிக்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இதை ஏற்கனவே நான் போட்டுங்க. இதில் வந்து ஒரு 50 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன், சாரி 50 பவுண்டு போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோ. ஸோ இப்போ வதங்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து ஆயில் ஊற்றிட்டு நான் என்ன பண்ணேன்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த மூணுத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தை அப்படியே எடுத்து வதக்கிட்டு இருக்கிறேங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன், தக்காளி போட போகிறேன், சில பவுடர்கள் போடுறோம். அவ்வளோதாங்க கடாய் மசாலா. இதை வச்சு மாயாஜாலமே பண்ணலாங்க நம்மளோட ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 to 40 minutes வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 கிலோ இஞ்சி பூண்டு, 1 to 1.5 கிலோ இஞ்சி பூண்டு போட்டுருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே இருக்கும், கிரேவியில் இருக்கும், சிக்கனில் இருக்கும், மட்டனில் இருக்கும். அதனால் இந்த தடுக்கா மசாலாவுக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெயை ஊற்றுனேன், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பிரியாணி இலை போட்டேன். போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டுங்க. ஸோ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்குற நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான பொடிகள் எடுத்துக்கலாம். இது காஷ்மீரி சில்லி ஒரு 3-4 ஸ்பூன். இங்கே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வச்சுப்போம் இந்த கடாய் மசாலா, அதனால் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூனு, இந்த மிளகாத்தூள் அரைச்சி போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டாச்சு, ஜீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் தனியா தூளும் போட்டாச்சு, சாரி. இப்போது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு செக் பண்ணலாம், மோஸ்ட்லி இது போதும். அதுக்கப்புறம் நம்ம சால்ட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பு சால்ட்டு போட்டுக்கிறேன், தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அந்த ரா ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த மசாலா போடுவோம். மோஸ்ட்லி இப்படி தான் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எடுத்து வச்சு போடுவோம். அளவு கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுலேயே ஓரளவுக்கு கலர் நல்லா வந்துடும் பாருங்கள். மிக்ஸ் பண்ணவங்க பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல கலர் வந்துடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் இந்த மசாலா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 20 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மரில் விட்டுலாம். அவ்வளோதாங்க, இந்த கடாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாய் மசாலா. அவ்வளோதான் மக்களே, கடாய் மசாலா பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 லிட்டர் ஆயில் ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், டிபெண்ட்ஸ் தாங்க அதுவும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது போட்டோம் பிரியாணியில். சிம்பிளாக எப்பயுமே இந்த பிரியாணிக்கு போடுற மாதிரி தான். வெங்காயம் அதுக்கப்புறம் டைஸ் பண்ண சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணோம், பவுடர் அதாவது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு நம்ம கரம் மசாலா போட்டாச்சு. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கி ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு சிம்மரில் விட்டு மூடி போட்டு விட்டோன்னா இந்த கடாய் மசாலா ரெடி. இதில் வந்து நீங்கள் சிக்கன், மட்டன், என்ன விதமான வகையான விஷயங்களும் பண்ணலாம். லேம் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் வந்து கடாய் வெஜிடபிள்ஸ் பண்ணலாம், இது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். பேசிக்கான ஒரு கிரேவி தாங்க இது. ஆனால் ஏற்கனவே வந்து டொமேட்டோ கிரேவி பார்த்துருக்கேன், நம்மளோட யூடியூப்பில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னென்னலாம் நான் பண்ணுறனோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. பட் இது ஒரு விதத்தில் பண்ணுறது இல்லைங்க, இது நிறைய விதத்தில் இந்த கடாய் மசாலா பண்ணலாம். அதனால் நீங்கள் வேறு எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறை சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுமே மாறும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஷெஃபும் பண்ணாங்க, இல்லை நான் இது காலேஜில் படித்தேன் அப்படின்னிங்கன்னா எல்லா இடத்துலும் டிஃபராக ஒரு மாதிரி ஆகும். இது பேசிக்காக ரொம்ப சிம்பிள் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக வரதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸில் நான் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நல்ல பேர் கிடச்சிது, இங்கும் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் இதை நீங்கள் கற்றுக்கிட்டு செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், வீட்லேயும் இதை செஞ்சு பார்க்கலாம், இல்லை நீங்கள் கடை வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த டிஷ் எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஷெஃப் சுரேஷ்னசாமி. நன்றி, வணக்கம், டேக் கேர்.